மூத்த கலையும் முதற் கலையும் இதர போர்க்கலைக்கு தாய் கலையாம் சிலம்ப கலை காப்போம் சிலம்பம் கற்போம் சிலம்பம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இந்த பேசிக் மூமெண்ட் ஸோ இதை தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதோட நாலு ஸ்டெப் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் அதில் சீட் நவ். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்கிறப்ப ஸ்டிக் வந்து ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. ஸோ சில மூமெண்ட்ஸ் வந்து இப்படி கேப் விட்டு பிடிப்போம். இதுக்கு வந்து ரெண்டையுமே பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கோங்க, ரெண்டு ஹேண்டையுமே ஒரு ஒன் ஜான் ஆர் மோர் தென் தேட் கேப் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது எப்பவுமே இந்த மாதிரி ஆப்போசிட் பொசிஷனில் உட்காந்து பண்ணுறப்ப தான் அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நார்மல் பொசிஷனில் அவ்வளோ நின்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லெக் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி இப்படியும் ஸ்டிக்கு. ஸோ இது நார்மல் இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் இது. ஸோ லெஃப்ட் ஹேண்டு தான் மேலே இருக்கும், ரைட் ஹேண்ட் கீழே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்படியே கவுரிங்க ஸ்டிக்கர் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு. இது ஒன் அவுத்து, இது பாட்டம் ஆஃப் த ஸ்டிக் வந்து மேலே வந்துடும். இது ஒன் டூ வந்து இந்த அப்படியே மேலே கொண்டுருவீங்க. இது டூ ஒன் இப்படி கவுத்திருப்பீங்க, டூ அப்படியே மேலே கொண்டுருவீங்க. டூ அவங்க இங்கே வைக்கக்கூடாது, அவங்க அப்போ ஹெட் வைக்கணும். ஸோ ஒன் அண்ட் டூ திரும்ப பண்ணுவோம். ஸோ இப்படியே வச்சுருப்பீங்க லெஃப்ட் சைடு, ரைட் சைடு கூட லெஃப்ட் சைடு அப்ரோவ் பண்ணுவோம் ஒன். ஸோ இந்த நம்ம பழைய பேசில் பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த தம் வந்து லாக் பண்ணிடும். ஸோ இது வந்து எல்லா ஹேண்ட்ஸும் எல்லா ஃபிங்கர்ஸும் ஹோல்ட் பண்ணிடும், லெஃப்ட் வந்து தம் மட்டும் லாக் பண்ணும். ஸோ திரும்ப ஒன் டூ அப்படியே தூக்கி அவங்க அபோவ் யுவர் ஹெட். ஸோ எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ. இது டூ த்ரீ வந்து அப்படியே லெஃப்ட்லேயே ஒரு வீல் மாதிரி சுற்றணும். ஸோ அது எப்படின்னா இது த்ரீ, இது டூ த்ரீ வந்து இது த்ரீ. ஸோ டூ அப்படி இருக்கும். ஸோ அப்படி திரும்ப லெஃப்ட் சைட்லேயே ஒரு வீல் மாதிரி இருக்கு ரொட்டேட்டிங். ஸோ அது எப்படின்னா திரும்ப லெஃப்ட் சைட்லேயே போயிட்டு இங்கே வந்து நிப்பாட்டிடுவோம். த்ரீ ஃபோர் அப்படியே கொண்டு வந்து டவுன். ஸோ அவ்வளோதான். ஸோ த்ரீ அண்ட் த்ரீ தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப்பு. ஸோ ஒன் ஈஸி, டூ அப்படியே அபோவ் ஹெட் திரும்ப லிஃப்ட் பண்ணுறீங்க, த்ரீ வந்து திரும்ப அந்த ஸ்டிக்கே அப்படியே நீங்கள் பாருங்க அந்த இல்லை டிப் ஆஃப் த ஸ்டிக் வந்து அதை லெஃப்ட் சைட்லேயே சுற்றி ஒரு வீல் மாதிரி சுற்றிட்டு இப்படி கொண்டு வந்துட்டு தென் லெஃப்ட் டவுன் நார்மல் பொசிஷனுக்கு ஒன் டூ த்ரீ ஒரு வீல் மாதிரி சுற்றணும், சுற்றி இங்கே நிப்பாட்டிட்டு தென் கொண்டு வந்தீங்க. ஸோ இதை நின்று பண்ணுறது. ஸோ இதே கொஞ்சம் அந்த மாதிரி ஆப்போசிட் பொசிஷனில் உட்காந்துட்டீங்கன்னா இப்படி பிடிச்சிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ இதே நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன், ஒன் டூ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லாமல். ஸோ இதை ஸ்பீடாக பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல தைஸுக்கு நல்ல எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஆப்போசிட் பொசிஷனில் உட்காரப்ப. தென் அகெயின் ஷோல்டர் அண்ட் ஆர்ம்ஸுக்குமே இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஸோ இந்த இந்த மூவ்மெண்ட் பார்க்குறதுக்குமே ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் இதை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ ஈஸியாக இதில் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒன் டூ த்ரீ மட்டும் இந்த இப்படி இப்படி கொண்டு வரக்கூடாது. ஸோ நான் நான் சொல்லிட்டு போகிறேன் இப்படி கொண்டு வரல, இப்படி இப்படி டூ வந்து வீல் மாதிரி சொல்கிறேன். ஸோ இதை பழகிட்டீங்கன்னா ஈஸி, ப்ராப்பர் ஈஸி தான். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ தட்ஸ் இட். ஸோ இது பழகுங்க. ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்டாண்டிங் பொசிஷனில் பண்ணிட்டு தென் ஆப்போசிட் பொசிஷனில்